தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை விண்வெளியில் தங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ். அவர் மட்டுமல்ல, உடன் சென்ற புச் வில்மோரும் தான். எத்தனையோ வசதிகள் இருந்தும் இவர்களை பூமி அழைத்து வர நாசா அவசரம் காட்டாதது ஏன் என்ற கேள்வி எழுந்து வருகிறது. அதற்கான காரணத்தை பார்க்கலாம். போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தை சோதிப்பதற்காக விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ், புச் வில்மோர் இருவரும் கடந்த ஜூன் 5 தேதி விண்வெளி பயணத்தை மேற்கொண்டனர். திட்டமிட்டபடி சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்த நிலையில் 8 பயணத்தை முடித்து பூமி திரும்ப முற்பட்டனர். அப்போது விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணம் தள்ளி போனது. தொடர்ந்து விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறுகள் சரி செய்யப்பட்டாலும் பாதுகாப்பு கருதி ஆள் இல்லாமல் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் மட்டும் பூமிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இருவரையும் ஏற்றிக்கொண்டு விண்வெளி சென்ற போயிங் ஸ்டார்லைனர் நேற்றைய தினம் நியூ மெக்சிகோவில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. இதற்கிடையே விண்வெளியில் தங்கி வழக்கமான ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்துள்ள சுனிதா, புச் வில்மோர் இருவரையும் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் அழைத்து வர திட்டமிட்டுள்ளது நாசா. இவர்களை அழைத்து வர இருக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் 29 விண்கலம் செப்டம்பர் 24 தேதி புறப்பட இருக்கிறது. இத்தகைய சூழலில் விண்வெளியில் நீண்ட நாட்கள் தங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ள சுனிதா, புச் வில்மோரை அழைத்து வர நாசா ஏன் அவசரம் காட்டவில்லை என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பாக விளக்கமளிக்கும் விஞ்ஞானிகள், அவர்கள் இருவரும் பாதுகாப்பாக தங்கி பணிகளை செய்ய அனைத்து வசதிகளும் இருக்கின்றன. ஏற்கனவே 7 பேர் தங்கி வேலை செய்யும் விண்வெளி நிலையத்தில்தான் இருக்கின்றனர். ஏதோ ஒரு விண்கலத்தில் சிக்கி இருந்தால் அதற்கான நடவடிக்கை வேறு. விண்வெளியில் இருக்கும் வீரர்களை அழைத்து வர எப்போதும் ஒரு லைஃப் போட் விண்கலம் இருக்கும். இதுவரை போயிங் ஸ்டார்லைனர் இருந்தது, இப்போது ஸ்பேஸ் எக்ஸ் 29 செல்ல இருக்கிறது. இருவரும் பாதுகாப்பாகவே இருப்பதாக தெரிவிக்கின்றனர். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் வரும் 19 தேதி தனது 59 பிறந்தநாளை விண்வெளியில் கொண்டாட இருப்பது குறிப்பிடத்தக்கது.